அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சப்பிள்ளைங்கோவின் யூடியூப் சேனல். அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். ஏன் குளறுது? வாய் குளறுதுன்னா ஏன்னா இங்க மணி வந்து 1:30 மேல ஆகுது. அதனாலதான் உனக்கு வாய் குளறுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, பிளஸ் பாத்தீங்கன்னா ஓவர் மலையா வேற இருக்குதுங்க. சோ நான் கத்தி தான் பேசுவோம், தயவு செய்து மன்னிச்சிருங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹிரோஷிமா நாகாசாக்கி பாம்பு பட்டுன்னு ஒரு பாம்பு போட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி. அதாவது டீசர். ஆமா, இதுவும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வலிமை வந்து க
துணிவுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் போகுது. ஆனா வந்து பேக் டு பேக் தலை பாத்தீங்கன்னா கடவுளே அஜித்தே ரெண்டு படம் வந்து பேக் டு பேக் கொடுக்க போறாரு. அஜித் குமார் ரேசிங் சொல்லிட்டு வந்துருச்சு, பயங்கரமா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு. திட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீசர் வெளியாக்குறாங்க, என்ன இது சொல்லாம வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே டக்கு டக்குன்னு கிளம்பி வந்து உட்கார்ந்து இருக்கோம். அவரோட அப்டேட்டா தான் வந்துட்டு இருக்கு பாருங்க. சோ முதல்ல இன்ஸ்டா, இப்ப வந்து யூடியூப்ல நம்ம வந்து டீசரை பார்க்க போறோம். வந்துருச்சுல, பாத்துடலாமா? பாத்துடலாமே. ஓகே, லெட்ஸ் கோ. லைக்கா லைக்கா அர்ஜுன் Regina. Oh! Woo! Ah! Krisha! கடைசியில வந்து போட்டாங்க பாருங்க, ஒரு பெரிய பாம்பு பொங்கலுக்கு வந்து சொல்றாங்க. இப்ப பொங்கலுக்கு வந்து அந்த படம் வருமா இல்ல இந்த படம் வருமானு தெரியல. ரெண்டு படமே பொங்கல் டக்லி வந்து ஐ திங்க் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைச்சிச்சு. அண்ட் இதை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இது ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக்னு. பிரேக் டவுன் சொல்லிட்டு ஒரு படம் இருந்துச்சு, அந்த படத்தோட ரீமேக்னு சொன்னாங்க. ஆனா வந்து நான் யாருமே நம்பல, ஆனா இங்க பார்க்கும் போது அப்படிதான் லைட்டா இருக்கு. ஏன்னா திஷாவை வந்து ஒரு கேங் கடத்திடுது, அதை தேடிதான் நம்ம தலை போறாரு. ஒரு நாள் நடக்காத கதை அப்படிலாம் சொன்னாங்க. ஃபிளாஷ்பேக்ஸ் கொஞ்சம் இருக்கு போலக்கு, அதுல வேற லுக்ல தலையும் இருக்காரு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இதுலயும் அதே மாதிரி தான் இருக்குது. அவர் அந்த ஒரே கோட் தான் போட்டிருக்காரு அதே மாதிரி. ஸோ ஆனா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி அந்த அதை முடிச்சுட்டு வர சீன்ஸா இருக்கலாம். அந்த வீட்டுல அவர் உட்காந்துருப்பாருல்ல, அந்த சீனா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் சட்டை வேற மாதிரி இருக்கு தெரியல நமக்கு. மேபி சொன்ன மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளவுதான் இருக்கலாம். ஆனா அர்ஜுன் சார் பயங்கரமா இருந்துச்சுங்க. டீசர் ஆரம்பிச்சுன்னு அவர் தான் வராரா, அந்த மங்காத்தா வைப் அப்படியே. ஆக்சுவலி மங்காத்தா வைப் வந்து அர்ஜுன் சார், நம்ம தலை, த்ரிஷா எல்லாருமே இருக்காங்க. பயங்கரமா வரப்போதுங்க. அண்ட் இது பிஜிஎம் சொல்லி அவனுங்க அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு, பயங்கரங்க. அனிருத்தான் அப்படியே இருக்கிற சீன்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே தீயா பறக்குதுங்க, வேற லெவல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு தலை அனிருத் கொம்பு வந்து கொம்பு பயங்கரமா இருக்குதுங்க. ஆமா, என்ன விடாமுயற்சி திருவினையாக்கும் ஸ்மாலா எழுதியிருந்தாங்க.
கண்டிப்பா முயற்சி பண்ணி பண்ணி போய் தேடுறாரு நினைக்கிறேன். அதான் கதையா இருக்கும் நினைக்கிறேன். அதுலயே வந்து வந்துருச்சு இல்லையா, உன்னை நம்பு, யார நம்புறியோ, எந்த சிச்சுவேஷன்ல யார வேணாலும் நம்ப வேணா உன்னை நம்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு தரமா பொங்கலுக்கு இந்த தலை பொங்கலும் வரப்போகுது. பாப்போம் விடாமுயற்சி தியேட்டர்ல பொங்கலுக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை மறக்காம தட்டிடுங்க. இது உங்க பச்சை புள்ளிங்க.